யாழ்ப்பாணம் நல்லுரடியை பிறப்பிடமாகவும், உயரப்புலம் ஆனைக்கோட்டை, கனடா மிசாசா ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்டு கதிரவேலு சண்முகநாதன் அவர்கள் 2/1/2024 செவ்வாய்க்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலஞ்சென்றவர்களான நாகமுத்து கதிரவேலு முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும், காலஞ்சென்றவர்களான செல்வரத்தினம் செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகனும், பராசக்தி அவர்களின் அன்பு கணவரும், ரவிச்சந்திர ராசன், சந்திர ரஜினி, சுதாகரன், தர்மயாலினி, பாலநிரஞ்சினி, சஞ்சீவன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், சுதர்ஷினி, தியாகேஸ்வரன், காலஞ்சென்ற நீருஜா, ரோஹான், ஸ்ரீகாந்தன், ஜெலியா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும், காலஞ்சென்றவர்களான தியாகராஜா, கணேசலிங்கம் மற்றும் தர்மகுலசிங்கம், ராசலிங்கம், லீலாவதி, ரதிதேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும், கிருத்திஷ், ஹரிஷ், ராகவி, ஐஸ்வீந்திரன், ஜெசிகா, நிஷானா, அஸ்விகா, ஜீதிகா, அக்ஸரா, அபிநயன், ஆரவன், ஆருஷி, சமந்தா, சஸ்வின், சாயி ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் பார்வைக்காக 8/1/2024 திங்கட்கிழமை பிற்பகல் 5 மணி முதல் பிற்பகல் 9 மணி வரையும், பின்னர் 9/1/2024 செவ்வாய்க்கிழமை முற்பகல் 9 மணி முதல் முற்பகல் 10:30 வரை செயின்ட் ஜோன்ஸ் டிக்ரி செமெட்ரி அண்ட் கிரமட்டோரியம் கனடா எனுமிடத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டு, அன்னாரின் இறுதி கிரியைகள் 9/1/2024 செவ்வாய்க்கிழமை முற்பகல் 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை செயின்ட் ஜோன்ஸ் டிக்ரி செமெட்ரி அண்ட் கிரமட்டோரியம் கனடா எனுமிடத்தில் அன்னாரின் இறுதி கிரியைகள் இடம்பெற்று, 9/1/2024 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணியளவில் செயின்ட் ஜோன்ஸ் டிக்ரி செமெட்ரி அண்ட் கிரமட்டோரியம் கனடா எனுமிடத்தில் அன்னாரின் பூதவுடல் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் குடும்பத்தினர், தொடர்புகளுக்கு மகன் சுதாகரன் 1416-8446-0-84, மகள் யாழினி 1647-4-0-7-3-0-2-7, மகன் அப்பன் 4-7-9-1-8-7-0-3-3-7, மகள் சந்திர ரஜினி 4-1-7-9-4-4-1-7-7-5-9, மகள் பாலநிரஞ்சினி 4-4-7-7-9-5-8-0-9-4-3-0, மகன் சஞ்சீவன் 4-7-4-0-0-8-9-9-1-0, சகோதரன் ராசலிங்கம் 4-7-9-2-2-1-6-4-9. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.